வந்திருக்க அனைத்து பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. எங்களை மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு நீங்க தான் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த படத்துல நடிச்சதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு சான்ஸ் கொடுத்த இயக்குனருக்குதான் ரொம்ப நன்றி சொல்லணும். நெடுநீர்ன்றது நல்ல படத்துமா இருக்கு. இந்த படத்தை நடிச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்க மாஸ்டர் தான். அது எல்லா மேடையிலும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அது எப்பவும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. இதில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன் நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஃபைட்டும் சிறப்பாக எடுத்திருக்கோம் வந்திருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வேலருக்கு ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நடிகர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் சார்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்ணாச்சி கேரக்டராகவே மாறி இருக்காங்க. அப்புறம் நம்ம ஐயா பவன் ஐயா பார்த்தீங்கன்னா அவரோட வயசு அவங்க வந்து அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபைட் இருக்குது. இந்த வாய்ப்பு தந்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக உறவுகளுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கடலூர் கடலில் அந்த கடல் முகத்துவாரத்தில் படமாக்கணும். எவ்வளவு சிரமப்பட்டு அவங்க படம் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தயவுசெய்து இந்த மாதிரி வளர்ந்து வர கலைஞனை எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் கொடுக்கறது தான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தொண்டு எங்களுக்கு. என்னென்னா வளர்ந்தவங்களை எவ்வளவோ பேர் பாராட்டுவாங்க, எப்படி எப்படியோ அவங்க வளர்ந்துருவாங்க. ஆனால் வளர்ந்து வர்ற கலைஞன் அவன் பட்ட கஷ்டம், அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட வலி, அத்தனைக்கு ஒரு தீர்வு வேணும். அப்படின்னா அந்த தீர்வை கொடுக்கறது உங்களால் தான் முடியும். அதை நல்லபடியாக செய்யுங்க. மற்றபடி எனக்கு இந்த படத்தில் மிகச்சிறந்த அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனருக்கு மிகச்சிறந்த நன்றி. என்னுடைய வயசுக்கு நான் ஃபைட் பண்ணணும்னா எப்படி இருக்கும், கடலில் போட்டில். அதை மிகச்சிறப்பாக எனக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் பண்ணி கொடுத்த நம்ம ஃபைட் மாஸ்டருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு 4 சாங் நல்லா வந்திருக்கு. RR ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இந்த படத்தை கம்போசிங்கை வந்து கடலூர் போயிருந்தேன். சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்து டைரக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். நான் கம்போஸ் பண்ண மாட்டேன்ட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் என்னை மன்னிக்கணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரோட கஷ்டம் கடவுளை வந்து அவர் போட்ட பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் என்னோடய சந்தோஷம். ஆனால் அவர் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் படம் ஒர்க் பண்ணதுனால நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி அமைக்கும். நன்றி, வணக்கம். படமாக ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். ஒரு எங்ககிட்ட அதான் எங்களை மாதிரி ரோட்டில் சுற்றுறவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமாக இருக்கும். அதாவது ஒரு தென்றலையும் புயலையும் ஒன்றா நம்ம அனுபவித்தா எப்படி இருக்கும், ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிச்சிருக்கோம். அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை, ஒரு புது அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். அதை யாரும் தவற விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் மற்றபடி வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணலை, அதை பற்றியெல்லாம் நான் வந்து உள்ளே வரலை, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு உள்ள எந்த வசதியுமே நாங்கள் பண்ணித்தரல. ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதனுடைய உச்சமாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்வையாளர்களுக்கும் அந்த அனுபவம் வந்து இருக்கும். ஒரு இது வரைக்கும் என்ன படம் பார்த்தோமோ அந்த படத்தை விட இது வந்து ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு நான் ஒரு ரசிகனாக சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நான். இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படும், அதாவது லவ் பண்ணியோ அல்லது வந்து பிஞ்சில் படுத்தோ அவங்க ஓடலை, அவங்க வந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படக்கூடிய ஒரு விடலை பருவம், அதாவது 13 வயசு 14 வயசு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல். எங்கே போவோம் எப்படி போகன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் ஊரை விட்டு வெளியில் போகணும். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கால் போன போக்கில் வந்து அவங்க பயணிக்கிறாங்க. போகும்போது நடுராத்திரியில் நடு வழியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு 8 வருடங்களுக்கு கழித்து
கடலூர்ன்ற ஊரில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதே வந்து எதிர்தான சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அதாவது உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல வந்து ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணு கதாநாயகி இருக்குது. அதே ஊரில் ஒரு பெரிய ஒரு உள்ளூர் தாதா கிட்ட அடியால் அந்த பையன் இருக்கான். உயிரை எடுக்கிற இடத்துல அவன் இருக்கான். ரெண்டு பேரும் எதிர்தான சூழலில் வந்து அவங்க சந்திக்கும் போது என்ன, அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது, அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உதிர்ந்த இறகுகளை சேகரித்தவாறே தொடுவானம் வரை வந்துவிட்டேன் என்கிற என் கவிதை பத்மநாபன் அவர்களுக்காக எழுதப்பட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. நிச்சயம் பத்மநாபன் வெற்றி பெறுவார். நான் தொலைபேசியிலோ இல்லது நேரில் சந்திக்க வேண்டுமென்றோ பத்மநாபனை அடுத்த வருடம் முயற்சிக்கும் பொழுது அவர் என்னுடைய கைக்கு அகப்படாமல் ஒரு பறவையாக வானில் திரைத்துறையில் திரைவானில் பறந்து கொண்டிருப்பார். அவர் எனக்கு என் கைகளுக்கு அகப்பட மாட்டார் என்பது எனக்கு வருத்தமல்ல, என் கைகளுக்கும் அகப்படாத தூரத்தில் அவர் உயர்ந்து பறக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்தோடு இது நிச்சயம் நடைபெறும். நிச்சயம் அவரை நம்பி செல்வத்தையெல்லாம் கொட்டி இந்த படத்தை எடுத்திருக்கும் தயாரிப்பாளருக்கு ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு அளவில்லாத செல்வத்தை நிச்சயம் இந்த திரைக்காவியத்தின் மூலம் வழங்குவார் என்பது உறுதி. அவருக்கு பத்திரிகையாளர்களாகிய ஊடகங்களாகிய நீங்கள் ஒரு ஆதரவு அளித்து உதவி செய்யுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அப்புறம் டைரக்டர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு அவர். அதில் வந்து டைரக்டாக டைரக்ஷனுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுவார் அப்படின்னாங்க. நன்றி வணக்கம்னாரு. திருக்குறள் வந்து ரெண்டு வார்த்தை இருந்தால் ஒரு ரெண்டே வரியில் முடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப சிரிக்காமல் இருந்தார். மாஸ்டர் வந்து சிரிங்க, எப்பயாவது சிரிங்கன்னாரு. இன்னமும் அவர் சிரிக்கலை. படம் ரிலீஸ் ஆகி கையில் காசு வந்தப்பறம் தான் சிரிப்பார் போல இருக்குது கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தில் இருக்கிற இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நடன இயக்குனர் ராகவா அர்ஜுன் அவர், இவர் தான் இந்த இடத்தோட ஓனர். எல்லாரையும் மேலே ஏற்றி பார்க்குறாரு. இன்றைக்கி எல்லோரும் ஏற்றிட்டார் மேலே. ஸோ இந்த இடத்த அவர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லோரும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ தானா அது அப்படிங்கிற மாதிரி. இந்த படம் வந்து நெடுநீர், அது கடல் சார்ந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம்னு சொன்னார் டைரக்டரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அலைகள் ஓய்வதில்லை, படகோட்டி, கடல் பூக்கள், கடல் மீன்கள் மாதிரி இந்த கடற்கரையை ஒட்டி நடந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா ஹிட் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஹிட் ஆகணும். மதுரை மோகன் தவிர இதில் எல்லாருமே புதுசுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் காலையிலே இப்படி துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்புற மாதிரி வந்து நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இந்த இது படம் ரிலீஸ் அப்பையும் நீங்கள் ப்ரெஷ் ஷோலையும் கலந்துக்கிட்டு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும். அதே மாதிரி நெடுநீரோட வந்து கடல் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த வந்து அந்த வாழ்க்கை பயணத்தை குறிக்கிற கதைன்னு சொன்னார் நம்ம பத்மநாபன். அதே மாதிரி இந்த ஹீரோ ராஜ்கிரீஷ், அதே மாதிரி நியூமராலஜி பார்த்து வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து ராஜ்கிரீஷ்னு வச்சுருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருக்காரு. ரெண்டாவது அவர் இந்த படத்துக்கு ஒரு அறிமுகமாகிறார் கதாநாயகனாக. அவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கணும்.